நான் ஸ்ரீ பவானி கார் சம்பத் குமார் பேசுறேங்க. ஸ்ரீ பவானி கார்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா, இது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்குங்க. சென்னை பெங்களூர் ஹைவேல நம்ம இருக்கோம், நம்ம ஆபீஸ் இருக்கு. வேலூர் நியூ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நீங்க டுவார்ட்ஸ் ஆற்காடு வந்தீங்கன்னாக்கா ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் லெஃப்ட் சைட்ல நம்ம ஆபீஸ் இருக்குங்க. லேண்ட்மார்க் அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தோன்னா, இந்த நியூ சிஎம்சி ஹாஸ்பிட்டல் ராணிப்பேட் கேம்பஸ்க்கு நம்ம ஆப்போசிட் இருக்கோம். ரத்னகிரி முருகர் கோயில் அந்த ஃப்ளைஓவர்லேருந்து ஒரு 100 மீட்டர்ஸ் முன்னாடி நம்ம ஹைவேல இருக்கோங்க. அந்த முருகர் கோயிலேருந்து இங்கேருந்து வந்து ஒரு 500 மீட்டர் வருங்க. ஆமாம் சார், வந்து நவாப் சார் வந்துட்டு, சார் நீங்கள் ஆக்சுவலாக எந்த ஊருங்க? அவர் 4-5 ஊரில் பிசினஸ் பண்ணுறாருங்க, அதனால் எந்த ஊர் எனக்கு தெரியல. சேலம் மாவட்டத்தில் வந்திருக்காங்க, ஆத்தூர்லேருந்து வந்திருக்காங்க அவங்க. இந்த வண்டி வந்துட்டு வந்து பார்த்துருக்காங்க, வண்டி பார்த்தாங்க, அப்புறம் வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்த்தாங்களா தெரியல. ஸ்டார்ட் பண்ணி பார்த்தா நல்லா கண்டிஷனாக இருக்குது, பார்த்தோன்னா லுக்காக இருந்துச்சு, தேவைப்பட்டது எடுத்துக்கிட்டேன். சரி சார், ஓகே. இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா, நான் வந்து ஆக்சுவலாக அவர்கிட்ட வந்துட்டு வண்டி வந்துட்டு இப்போ நம்ம எல்லா வண்டியும் வந்துட்டு ரெடி பண்ணி தான் தரோம், இந்த வண்டி வந்து நம்ம ரெடி பண்ணி தான் தரேன் சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து நான் வந்து பேமெண்ட் வந்து சொன்னேன். அவர் பேமெண்ட் வந்து இமீடியட்டாக வந்துட்டு அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாருங்க. அப்போ நம்ம மெக்கானிக் வந்து எதாச்சும் அவர் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் வேலைக்கு போகிறதுனால அவர் வந்து என்னால் இன்னைக்கு முடியாது, நாளைக்கு தரேன் அப்படின்ட்டாரு. சார் வந்து இல்லை, நான் போய் எடுத்துகிட்டு போய் அங்கேயே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 3000 ருபீஸ் லெஸ் பண்ண சொன்னாங்க. நானும் அதை அக்செப்ட் பண்ணிட்டேங்க. ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ அவர் வண்டி எடுத்துகிட்டு போகிறாருங்க. எனக்கு கொஞ்சம் அது விஷயத்தில் கொஞ்சம் சின்னதாக ஒரு நெருடல் இருக்குங்க. ஆக்சுவலாக நம்ம எல்லா வண்டியுமே வந்து நேற்று கூட 2 வண்டி கொடுத்தோங்க. அதில் ஒரு ஆல்ட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைவ் ஷாப்லாம் ரெடி பண்ணி தான் கொடுத்தோங்க, அந்த நேரத்தில் பண்ணோம். சாண்ட்ரோவும் அதே மாதிரி தான், ட்ரைவ் ஷாப்ட்டு ப்ளஸ் சஸ்பென்ஷன் வேலை பண்ணி கொடுத்தோம். இன்றைக்கி வந்து பண்ணி கொடுக்க முடியாமல் போயிடுச்சுன்னு ஒரு சின்ன மன வருத்தம். அவர் ஆக்சுவலாக அந்த வார்த்தையாக தான் கன்வின்ஸ் ஆனார். அவர் நான் பண்ணி தான் வண்டி கொடுப்பேன்ற வார்த்தை தான் அவரை கன்வின்ஸ் ஆச்சு. பட் இவருக்கு வந்து இந்த மாதிரி கொடுக்கறது எனக்கு ஒரு பெரிய டிஸப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. பட்டு அவருக்கு டைம் இல்லை, அவர் வந்து நான் எடுத்துகிட்டு போய் நாங்கள் பார்த்துக்கிறேன் அப்படின்றாரு. அவரோட கோ பிரதரோட சன்னுக்கு தான் அந்த வண்டி வந்துட்டு எடுத்து கொடுக்குறாருங்க அவர். ஆமாம், மற்ற என்னன்றது அவர் என்ன சொல்கிறாரு நம்ம கேட்போம். சொல்லுங்கள் சார், என்ன சொல்லுவாரு நீங்கள் சொல்லுங்கள். சரி, அது சின்ன ப்ராப்ளம் இருக்குனால ஒன்றும் பிரச்சனை, நான் வெளியில் பார்த்துருன்னு சொல்லி நானே கோஆப்ரேட் பண்ணி நானே எடுத்துகிட்டு போகிறேன். அது எனக்கு சந்தோஷம் வந்து, எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. தேங்க்யூங்க, தேங்க்யூ யூஸ். ரெகுலர் அப்டேட்ஸ் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய மொபைல் நம்பர் கொடுத்துருப்பாங்க, ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கால் பண்ணி கிளியர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ யூஸ், தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ சார்.